ஸ்ட்ரெஸ் இஸ் ரிக்வயர்ட், ஸ்ட்ரெஸ் இஸ் நெசசரி. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் லைஃப்பில் எதுவுமே நகராது. இங்கே புயல் புயல்னு சொல்லிட்டு வருதுல்ல, புயல் வருதா இல்லையா? புயல் எதனால் உருவாகுது? ஓஷியனில் ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா இங்கே புயலோ மழையோ உனக்கு உருவாகாது, ரைட்டா? குழந்த பிறகுதில்ல, எப்படி பிறகுது? அம்மாவோட வயத்தில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் குழந்தையால் வெளில வர முடியுமா? ஒரு புது வாழ்க்கை வர முடியுமா? ஒரு விதை எடுத்துக்கோ, அதை பூமிக்குள்ளே நடுற, அது வெளியில் வரணும்னா எது தேவை? ஸ்ட்ரெஸ்ஸு தேவை, அது அழுத்தம் தேவை. அது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸோட மேலே இருக்கிற மண்ணை விதைச்சிக்கிட்டு வெளியில் தள்ளிக்கிட்டு வெளியில் வரணும்னா அதுக்கு ப்ரெஷர் இல்லாமல் வெளில வந்துடுமா? ப்ரெஷர் தேவை. இங்கே இருக்கிற பாதி பேருக்கு பிரச்சனையே உனக்கு ப்ரெஷரே இல்லைன்றது தான். அதனால தான் 4 மணி வரைக்கும் உட்காந்துன்னு ஆன்லைன் கேம்ஸை விளையாட்டு அப்பா கிட்ட என்ன மறைச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை மறைச்சிட்டு நீ போயிட்டுருக்க. ஸ்ட்ரெஸ் இஸ் ஆக்சுவலி ரிக்வயர்ட், ஸ்ட்ரெஸ் இஸ் ரிக்வயர்ட். நீ இப்போ இந்த 12th நீ க்ராஸ் பண்ணணுன்னா கூட உனக்கு ஆப்டிமல் ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் நீ உட்காந்து படிக்கக்கூட படிப்ப. ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. பட் இஃப் தட் ஸ்ட்ரெஸ் இஸ் ஆக்சுவலி க்ரஷிங் யூ, அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது ஒரு க்ரியேஷனுக்கு வழி கொடுக்கணும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸால் உன்னோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டர் ஆகணும். நீ அடுத்த லெவல் ஆஃப் பர்சனாக நீ மாறணும். ஏதாவது ஒன்று புதுசாக உருவாகணும். அந்த மாதிரி உருவாக்குற ஸ்ட்ரெஸ்ஸு இஸ் அ குட் ஸ்ட்ரெஸ். த அன்அப்செட்டோட ஸ்ட்ரெஸ் என்னென்னா, நீ ஒரு எஃபர்ட் எடுப்ப, உன்னோட ஸ்ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நான் ஃபெயில் ஆகிடுவேனோ ஃபெயில் ஆகிடுவேனோ ஃபெயில் ஆகிடுவேனோன்னு சொல்லிட்டு யுவர் திங்க் இஸ் அபவுட் சேவிங் ஃபேஸஸ். அடுத்தவங்கிட்ட இருந்து கிளாப் வரலன்னா நான் என்ன ஆவேன்? நோ, இட் இஸ் அபவுட் இம்ப்ரெஸிங் பீப்புள். இட் இஸ் அபவுட் அவாய்டிங் ஃபெயிலியர். இட் இஸ் நாட் அபவுட் ரிஸ்க் டேக்கிங், இட் இஸ் அபவுட் அவாய்டிங் ஃபெயிலியர். ஸோ உனக்கு எந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இப்போ இருக்குது? இஸ் இட் அ ஸ்ட்ரெஸ் தட் இஸ் ஹெல்பிங் யூ பிகம் பெட்டர், ஆர் இஸ் இட் அ ஸ்ட்ரெஸ் தட் இஸ் க்ரஷிங் யூ? இஃப் இட் இஸ் க்ரஷிங் யூ, தென் இட் இஸ் டைம் ஃபார் யூ டு ரீவயர்.